நான் அருணன் இருந்து தொடங்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன் முதலிடம் பெற்ற ஒரு அரசை காழ்ப்புணர்ச்சியோட மு க ஸ்டாலின் எதிர்க்கிறாரா இல்லை முதல்ல நான் அந்த முதலிடம் விஷயத்தை பூரா படித்து பார்த்தேன் குறிப்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் விரிவாக அந்த செய்தி வந்திருக்கு இப்ப அது சரியான கணிப்பா என்பதற்குள்ளே நான் போகலை அது ஒரு செய்தி என்பதை அப்படி வைத்துக்கொண்டே நான் பேசுகிறேன் அதுலேயே தெளிவாக சொல்கிறாங்க முதலிடம் எப்படி கிடைச்சிச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு பெரிய மாநிலங்களில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனப்படுகிற உள்கட்டமைப்பு வசதியிலும் போல் ஜுடிஷியல் சைடு நீதித்துறையிலும் அதில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்களை வச்சுத்தான் அந்த அஞ்சு புள்ளி ஆறு என்கிற அந்த எண் கிடைத்தது என்று தெளிவாக சொல்கிறாங்க சிபாரிசுனால் நான் முதல் முதலிடத்துக்கு வரல அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிற எதிர்வினை யாருக்கான பதிலடி அவர் வந்து ஏன்னா பொதுவாக யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க முதல் முதலிடம்னா இந்த ஆட்சி முதலிடமா அப்படின்னு பட் நான் என்ன சொல்ல வரே மத்திய அரசு கொடுத்துருக்குற விவரத்துக்குள்ளேயே ஒரு முக்கியமான செய்தி இருக்குன்னு நான் பார்க்குறேன் ஒன்று இந்த உள்கட்டமைப்பு வசதி என்பது இந்த மூன்று ஆண்டுகளில் வந்தது அல்ல திமுக ஆட்சி காலத்தில் இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் உதாரணமாக திமுக ஆட்சி காலத்தில் எப்படி இந்த ஃப்ளைஓவர்கள்லாம் வந்தன என்பது சென்னையே ஒரு சாட்சி அதே போல் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் எப்படி அந்த மின் வசதியை உருவாக்குனாங்க என்பது இன்னொரு ஆதாரம் இவர் இந்த மூன்றாண்டுகளில் என்ன பண்ணாரு இது அவர் பெருமை கொள்வதற்கு ஏதும் இல்லை என்பதான் நான் சொல்கிற முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் அதுக்குள்ளே இதை மட்டும்தான் சொல்கிறாங்களே ஒழிய வணிகத்திலும் தொழில் துறையிலும் இதே தமிழகம் பதினாலாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன உண்மையிலேயே போனா இதற்கு முன்பெல்லாம் பொதுவாக அந்த சுகாதாரத்துறையில் கேரளம் முன்னாடி இருக்கும் அதுதான் இப்போவும் தொடருது அப்புறம் வந்து ரெண்டாவது மூணாவதுல கர்நாடகா தமிழ்நாடு வரும் அதெல்லாம் அப்படியே இருக்குது ஆனால் எனக்கு என்ன புரியல ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் என்கிற முறையில் தொழில் உற்பத்தியில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நாலேஜி தான் அதில் தமிழ்நாடு ஒன்று அது எப்படி பதினாலாவது இடத்துக்கு இப்போ போச்சு என்பது தான் உண்மையிலேயே கவலைக்குரிய விஷயம் இப்போ இது இந்த கேள்வி இது பற்றி கேள்வி அமைச்சர் ஜெயக்குமார்ட்ட கேட்டிருக்காங்க மிக முக்கியமாக அதுக்கு அவருப்ப அருமையான ஒரு பதில் சொல்லியிருக்காரு நீங்கள் கவலைப்படாதீங்க இப்போ தான் விதை போட்டு வச்சுருக்கோம் அடுத்த வருஷம் விளையும் சொல்லியிருக்காரு சொல்றது வந்து இதை விட அடுத்த வருஷம் பெட்டராக பர்ஃபார்மன் அப்படி சொல்லலை அப்படி சொல்லலை நான் அவர் சொன்ன வாக்கியத்தை சொல்கிறேன் நானா ஒன்று சொல்ல வேணா எடுத்து பாருங்க நான் சொல்கிற பத்திரிக்கை அதாவது இப்போ தான் படிச்சுட்டு வர்றேன் ஏ இங்கே காமர்ஸ் இண்டஸ்ட்ரி என்பதை பொறுத்துல வணிகம் மற்றும் தொழில் பொறுத்தவரை எல்லாம் ஒரு வருஷம் விதை போட்டு அடுத்த வருஷம் விளையிற சமாச்சாரம் இல்லைங்க ஐ பதினெட்டாவது அது அல்ல எனக்குள்ள கவலை ஏற்கனவே மூன்றாவது நான்காவது ஐந்தாவது தான் இருந்துச்சு எப்படி பதினாலாவது இடத்துக்கு வந்துச்சு இதுதான் நிர்வாக திறமையா இப்படி எனக்கும் போதுதான் இந்த புள்ளிஓரத்தை பற்றி பலருக்கும் சந்தேகம் வருகிறது நான் வந்து இந்த புள்ளிஓரத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் முதலமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்வேன் தயவு செய்து இப்படி முதலிடம் என்று அதிலேயே வந்து அகமகிழ்ந்து இருக்கக்கூடிய குறைபாடுகளை களைவதில் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் ஷாமை ஒரு முக்கியமான அதை தான் நான் அப்பவும் தலையிட ஆசைப்பட்டேன் ஏன்னா முதலமைச்சர் இதை பற்றி பேசுனதெல்லாம் கூட அந்த பேட்டியில் நான் பார்த்தேன் மு முதல் முதல் விஷயம் தமிழக மக்கள் ஒற்றுமை மேடையில் நடந்த அந்த கருத்தரங்கத்தில் தான் பாசி வந்து இந்த பாயிண்டை சொன்னார் இது காங்கிரஸ் காலத்தில் தான் என்பிஆர் எனப்படுகிற அந்த தேசிய மக்கள் தொகை பதிவு ஏடு என்பது நாங்கள் தான் கொண்டு வந்தவங்கிறாங்க அது உண்மை தான் ஆனால் நாங்கள் வந்து அதில் ரெசிடென்சியை இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பதினஞ்சு கேள்விகளை தான் கொடுத்தோம் ஆனால் இப்போ இருபத்தோரு கேள்விகள் மேற்கொண்டு ஒரு ஆறு கேள்விகள் சேர்த்துருக்காங்க அந்த ஆறு கேள்விகள் என்னான்னா மக்களுடைய முன்னோர்களுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறதா இருக்குது இதனுடைய நோக்கம் நான் தெளிவாக சொல்கிறேன் என்ஆர்சியை நோக்கி போகிறது தான் அதாவது குடிமக்கள் பதிவேட்டை உருவாக்குவதற்கு தான் என்பது அவர் விவரமாக விளக்கமாக சொன்னார் நான் ஏன் அப்படி கேட்டுக்கிறேன்னா முதலமைச்சர் அவர்கள் அவங்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு பத்து ஆண்டுக்கு ஒரு முறை நடக்குதில்லை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதையும் என்பிஆரையும் கூட போட்டு குழப்பி கூட்டு பேசுனது மாதிரி அந்த பேட்டி இருக்கு அது உண்மையா என்னன்னு தெரியல அப்படிதான் இருக்கு அப்படித்தான் இருக்கு அது ரொம்ப ரொம்ப தவறு என்பிஆர் என்பது சென்சஸ் கிடையாது சென்சஸ் உள்ள விவரங்களும் என்பிஆர் இல்லை எடுக்கப்படக்கூட முற்றிலும் வித்தியாசமானவை என்பதை தயவு செய்து அவர் கொஞ்சம் புரிந்து கொள்ளணும் நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன் என்பிஆர் எவ்வளோ ஆபத்தானதுன்னு உதாரணமாக அவர் என்ன சொல்கிறேன்னா அமித்ஷா சொல்லிட்டாரு என்ன ஆட்சி வராதுன்னு ஆனால் இதே அமித்ஷா அவர்கள் அல்லது அவங்க ஆட்சி வந்து அவர் முதலமைச்சர் சொல்றாரு என்ஆர்சி கிடையாதுன்றார் நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல சொன்னா ஏத்துக்குறீங்க பினராயி விஜயன் சொன்னா ஏத்துக்கிறீங்க அதேதானே தானே முதலமைச்சர் சொல்றாரு ஒன் மோர் ஸ்டேட் ரூல் இல்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சம் என்ஆர்சி கிடையாதுங்கிற வார்த்தையை அவர் சொல்லல நான் படிச்ச வரைக்கும் நான் தந்தி டிவியில அவருடைய பேட்டியை வரிக்கு வரி படிச்சிட்டு வரேன் அவர் என்ன சொல்லியிருக்கார் என்றால் என்ஆர்சி இல்லை என்று மத்திய அரசு சொல்லியிருக்கா அப்படிங்கிறாரு

கடந்த காலத்துல கடந்த ஐந்தாண்டு காலத்துல குறைந்தபட்சம் ஒன்பது முறை நாடாளுமன்றத்தில் ரெண்டுக்கும் தொடர்பு உண்டு என்பிஆர் தான் முதல் அடி அடுத்தாப்புல என்ஆர்சி வரும் என சொல்லியிருக்கார் சொன்னது மட்டும் இல்லை தேட் இஸ் ஆ லாஜிக்கல் கன்க்ளூஷன் தர்க்க ரீதியான முடிவு அதுன்னு சொல்லியிருக்கார் தயவு செய்து முதலமைச்சர் அவர்களை ஏமாந்து விடாதிங்களோ அதனால தான் கேரள அரசு என்ன பண்ணியிருக்கேன் நாங்கள் என்பிஆருக்கு போக மாட்டோங்கிறோம் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் நீங்க என்ஆர்சி உங்களுக்கு பிடிக்கலைங்கிற மாதிரி பண்ணி காமிச்சிருக்கீங்க ஜானட காமிச்சிருக்கீங்க நல்லது அப்படி என்றால் என்ப தமிழக அரசு எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இலங்கை தமிழர் பத்தி பேசினாங்க இரட்டை குடியுரிமை என்று முதலமைச்சர் சொல்றாரு நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன் நீங்க வந்து இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு அந்த மாநிலங்களவையில் பதினோரு எம்பிக்களுடைய ஆதரவுனாலதான் அது வெற்றி பெற்று இருக்கு நிறைவேறி இருக்கு அப்ப அத நிபந்தனையா வச்சிருந்திருக்கலாம்ல

மீதி எழுபத்தோரு சதவீதம் ஏதேன்னு ஒரு வகையில் அவருடைய மதிப்பீடு தப்பு என்பது நான் எது வச்சு சொல்ல வரேன் தயவுசெய்து இப்போ தான் ஜார்க்கண்டில் பாஜக எதிர்க்கக்கூடிய கட்சிகள் வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்திருக்கு எனக்கு இவர் ஐலியா த அளவில் சொல்ல வர்றாரு செல்வாக்கற்ற கட்சிகள் தான் மாநில அரசும் மத்திய அரசுக்கு இடைஞ்சல் தருதுன்னு இன்னும் ஒன்றை நான் சொல்லுவேன் அதிமுகவுக்கு தான் செல்வாக்கு இருக்கு என நீங்கள் நம்பி இருந்தால் ஏன் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் ஒத்தி வைத்தீர்கள் அதில் இருந்தே நீங்க தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையம் மாநில அரசுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டது என்று உலகத்துக்கே தெரியும் ஒரு